கோவையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பின் பூரண குணமடைந்த பெண் யானை ஆண்குட்டியை ஈன்றுள்ளது கடந்த பத்தொன்பதாம் தேதி கோவை பெரிய தடாகத்தைப் பழம் என்ற இடத்தில் முப்பது வயது மதிக்கத்தக்க பெண் யானை ஒன்று உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து பாதிக்கப்பட்ட யானைக்கு வனத்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவர் மனோகரன் உரிய சிகிச்சை அளித்தனர் கர்ப்பமாக இருந்த அந்த பெண் யானைக்கு ஜீரண கோளாறு உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது இரண்டு நாட்களாக அளிக்கப்பட்ட தொடர் சிகிச்சையின் பலனாக பெண் யானை பூரண குணமடைந்து வனப்பகுதிக்குள் சென்றது இந்நிலையில் தற்போது அந்த யானை ஆண்குட்டியே ஈன்றுள்ளது தாய் யானையும் குட்டி யானையும் நலமுடன் இருப்பதாக வனத்துறையினர் தெரிவித்தனர்